Hi friends, welcome to Vishnu CS Setnet Education channel. In the video, NTA UGC NET June 2019 Computer Science Paper 2 Questions 16 to 22. Total 7 questions namma in the video la discuss panna porom. Part 3 video. 16th question. Network subject la irundhu ketirukanga. Consider the following two statements regarding with IPv4, that is Internet Protocol version 4. First statement, the loopback address, loopback IP address is a member of class B network. That is loopback address அப்படிங்கிறது class B ஓட network தான் அப்படி சொல்லிருக்காங்க ஒரு ஸ்டேட்மென்ட்ல. செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல the loopback IP address is used to send a packet from host to itself. Host அதுக்கே வந்து பாக்கெட்டை சென்ட் பண்ணிக்கும் loopback addressல அப்படின்னு சொல்றாங்க. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் ரிகார்டிங் வித் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இதுதான் க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு லூப்பேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன நம்பர் ஐபி அட்ரஸ் அப்படின்னா 127.0.0.1. ஐபி அட்ரஸை டோட்டலாக 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுவோம். அதில் 127.0.0.1 அப்படிங்கிறது தான் லூப்பேக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஜென்ரலாக சில இதுலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் 1 to 127 வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 to 126 வரைக்கும் தான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி வந்து 128 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக 127 அப்படிங்கிறது யூஸ் ஃபார் லூப்பேக் அட்ரஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ். இந்த லூப்பேக் அட்ரஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் டு டெஸ்ட் நெட்ஒர்க்கிங் கார்ட்ஸ், யூஸ் டு டெஸ்ட் நெட்ஒர்க் கார்ட்ஸ். அதே மாதிரி இதில் எந்த ஃபிசிக்கல் நெட்ஒர்க் கனெக்ஷனும் கிடையாது. இதுதான் வந்து லூப்பேக் ஐபி அட்ரஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்போ ராங். லூப்பேக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் கிளாஸ் பி நெட்ஒர்க் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபால்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், லூப்பேக் அட்ரஸ் யூஸ் டு டெஸ்டிங் நெட்ஒர்க் கார்ட்ஸ் தான். அப்போ லூப்பேக் அட்ரஸ் இஸ் யூஸ் டு சென்ட் ஏ பேக்கெட் ஃப்ரம் ஹோஸ்ட் டு இட்செல்ஃப். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ஃபால்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் க்யூ இஸ் ட்ரூ, ஆப்ஷன் பி. இதில் தான் பிங்கிறது ஃபால்ஸு, க்யூங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நெட்வொர்க் செக்யூரிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. த எபிலிட்டி டு இன்ஜெக்ட் பேக்கெட்ஸ் இன் டு த இன்டர்நெட் வித் ஏ ஃபால்ஸ் சோர்ஸ் அட்ரஸ் இஸ் நோன் அஸ், டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் சோர்ஸ் அட்ரஸ் அப்படின்னா சென்டரோட அட்ரஸ் தான் சோர்ஸ் அட்ரஸ். இதில் ஃபால்ஸான சோர்ஸ் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன? ஆன்சர் ஐபி ஸ்பூஃபிங். எதுக்காக அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இம்பர்சனேட்டிங் அனதர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். இதுதான் வந்து ஐபி ஸ்பூஃபிங்கோட டெஃபினிஷன். சென்டர் அவங்க அட்ரஸை ஃபால்ஸாக சென்ட் பண்ணுனாங்க அப்படின்னா அது வந்து ஐபி ஸ்பூஃபிங்னு சொல்கிறோம். எதுக்காக அது மாதிரி அவங்க அட்ரஸை வந்து ஃபால்ஸாக சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேக்கர்ஸ் தான் ஃபால்ஸ் சோர்ஸ் அட்ரஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் ஒன்று இருக்குது. எதுக்காக அப்படின்னா டு ஹைடு த ஐடென்டிட்டி ஆஃப் த சென்டர். சென்டர் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறதுக்காகவும் ஃபால்ஸ் சோர்ஸ் அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபால்ஸ் சோர்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. அது வந்தாலே ஆன்சர் ஐபி ஸ்பூஃபிங், ஆன்சர் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 18th க்வெஸ்சன் நெட்ஒர்க் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. The RSA algorithm also works in reverse. That is, you can encrypt a message with the private key and decrypt it
using the public key. This property is used in four options கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆர்சி அல்காரிதத்தை பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சாதான் அந்த அல்காரிதம் ரிவர்ஸ் எதுல ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆர்எஸ்ஏ அல்காரிதம் இதோட எக்ஸ்பான்ஷன், இதுவும் ஒரு யூஜிசி நெட் அண்ட் செட் எக்ஸாமே கேட்டிருக்காங்க. ஆர்எஸ்ஏ இதோட எக்ஸ்பான்ஷன் ரிவர்ஸ் ஷாமிர் ஆடில்மேன், இந்த த்ரீ மெம்பர்ஸும் சயின்டிஸ்ட். இந்த த்ரீ சயின்டிஸ்டும் சேர்ந்து தான் இந்த ஆர்எஸ்ஏ அல்காரிதம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அல்காரிதம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்டு ஃபார் என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் த மெசேஜஸ். ஒரு மெசேஜை என்கிரிப்ட் பண்ணிட்டு டீக்ரிப்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மெசேஜ் இந்த அல்காரிதம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அப்படிங்கிறது அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். வாட் இஸ் அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் அப்படின்னா, ஒரு அல்காரிதமில் டபுள் கீ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ. என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அனதர் கீ, வேறு ஒரு டைப் ஆஃப் கீயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். ரெண்டு, அதாவது என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் சேம் கீ இல்லாமல், என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அனதர் டைப் ஆஃப் கீயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. இந்த ஒரு கொஷின்லேயே எவ்வளோ கொஷின் இருக்குது பாருங்கள், இத்தனை கொஷனுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஆர்எஸ்சி அல்காரிதம் அதோட எக்ஸ்பான்ஷன், இந்த ஆர்எஸ்சி அல்காரிதம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னா என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் மெசேஜஸ். இந்த ஆர்எஸ்சி அல்காரிதம்க்கு அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. சிமெட்ரிக் கீ அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் கீ தான், என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். பட் அசம்ப்ட்ரிக் அல்காரிதத்தில் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அனதர் டைப் ஆஃப் கீயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. இந்த ஆர்எஸ்ஏ அல்காரிதமில் என்கிரிப்ஷனுக்கு பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப படித்தோம்னா ஈஸியாகிடும். ஆர்எஸ்ஏ அல்காரிதமில் என்கிரிப்ஷனில் பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறோம், டீக்ரிப்ஷனுக்கு ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணுறாங்க. கான்செப்ட் மறந்துடக்கூடாது, என்கிரிப்ஷனுக்கு பப்ளிக் கீயும் டீக்ரிப்ஷனுக்கு ப்ரைவேட் கீயும் ஆர்எஸ்ஏ அல்காரிதமில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ க்வெஸ்சனுக்கு வருவோம். ஆர்எஸ்ஏ அல்காரிதம் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் ரிவர்ஸ், அதாவது இந்த ஃபோர் ஆப்ஷனில் ஆர்எஸ்ஏ அல்காரிதம் ஒர்க்ஸ் இன் ரிவர்ஸ். ரிவர்ஸாக எந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும், அதாவது என்கிரிப்ஷனுக்கு ப்ரைவேட் கீயும் டீக்ரிப்ஷனுக்கும் பப்ளிக் கீயும் இதில் எந்த டைப், ஃபோர் டைப்ஸில் எந்த டைப் ஒர்க் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சரும் ஒரு அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் தான். அசம்ப்ட்ரிக் அப்படின்னா என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ஷனுக்கு வேறு கீயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் தான். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் த அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சரில் என்கிரிப்ஷனுக்கு ப்ரைவேட் கீயும் டீக்ரிப்ஷனுக்கு பப்ளிக் கீயும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆர்எஸ்ஏ அல்காரிதமுக்கு ரிவர்ஸ் ஆப்போசிட். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆர்எஸ்ஏனா என்ன, அதோட எக்ஸ்பென்ஷன், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்னா என்ன, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்னு ஒரு நேம், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்எஸ்ஏ அல்காரிதமில் என்கிரிப்ஷனுக்கு என்னைக்கு டீக்ரிப்ஷனுக்கு என்னைக்கு, அதோட ரிவர்ஸ் வந்து எது அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அசம்ப்ட்ரிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். டிஜிட்டல் சிக்னேச்சரோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆர்எஸ்ஏக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், இப்படி நோட் பண்ணிங்கன்னா தெரியும். என்கிரிப்ஷனுக்கு ப்ரைவேட் கீயும் டீக்ரிப்ஷனுக்கு பப்ளிக் கீயும் டிஜிட்டல் சிக்னேச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஒரு க்வெஸ்சன்ஸ்லேயே நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸும் இருக்குது. நல்லா ரீட் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு 19th க்வெஸ்சன், இது டிபிஎம்எஸ், அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேருந்து 19th க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர் இஸ் சப்போர்ட்டட் இன் த
relational database model. The four options kuduttaanga. Idhu endha feature relational database model support pannudhu. Idha question. Relational database model nerla RDBMS. அப்படினாலே RDBMS. சரி இதுல complex data types வந்து RDBMS ஓட ஃபீச்சர் கிடையாது. மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸும் RDBMS ஓட ஃபீச்சர் கிடையாது. அதே மாதிரி மல்டிப்ளிசிட்டிஸ் இதுவும் கிடையாது. இப்போ ஜென்ரலைசேஷன் மட்டும்தான் RDBMS ஓட ஃபீச்சர். ஜென்ரலைசேஷன் சொல்கிறப்ப இன்னொரு கான்செப்டும் நமக்கு அதில் ஞாபகம் வந்துடும். என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். ஜென்ரலைசேஷன் ஸ்பெஷலைசேஷன் ரெண்டு கான்செப்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் RDBMS. இதோட ஆன்சர் டி, ஆப்ஷன் டி, ஜென்ரலைசேஷன். ஃபஸ்ட்டு ஜென்ரலைசேஷனாக என்னன்னு பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்னாலே ஜென்ரலைசேஷன் ஸ்பெஷலைசேஷன் RDBMS இதெல்லாம் இல்லாமல் க்வெஸ்சனே கிடையாது. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். இதுலேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கான்செப்டை கொஞ்சம் பார்த்துருவோம். ஜென்ரலைசேஷன் அப்படின்னாலே இட் இஸ் த பாட்டம் அப் அப்ரோச். ஒரு செட்டு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்ரோச் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா இப்படி, அதாவது சின்ன சின்ன ஸ்மால் என்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, லோயர் லெவல் மல்டிபிள் என்ட்ரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்பைன் பண்ணி பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணி கம்பைன் பண்ணி லாஸ்டில் ஒரு சிங்கிள் ஹையர் லெவல் என்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு கான்செப்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது பாட்டம் அப் அப்ரோச். அதே மாதிரி மல்டிபிள் லோயர் லெவல் என்டிட்டிஸ், இதெல்லாம் மல்டிபிள் லோயர் லெவல் என்டிட்டிஸ்னு வச்சுக்கோங்க. நிறைய என்ட்ரிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி டு ஃபார்ம் எ சிங்கிள் ஹையர் லெவல் என்டிட்டி. சின்ன சின்ன என்டிட்டிஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஹை லெவல் என்டிட்டியாக சிங்கிள் என்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணோம். எது ஜென்ரலைசேஷன். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஜென்ரலைசேஷன் இப்படி பார்த்தோமா, ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் த டாப் டவுன் அப்ரோச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் டாப் டவுன் அப்படின்னா இப்படி டாப் டவுன் அப்ரோச். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஹையர் லெவல் என்டிட்டி, சிங்கிள் ஹையர் லெவல் என்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக டிவைட் பண்ணி சின்ன சின்ன என்ட்ரியாக டிவைட் பண்ணும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஜென்ரலைசேஷனுக்கு ஆப்போசிட் தான், ரிவர்ஸ் தான் ஸ்பெஷலைசேஷன். இதில் நீங்கள் ஈஸியாக இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்டை தரவாக படிச்சுக்கலாம். ஜென்ரலைசேஷன் வந்து பாட்டம் அப் அப்ரோச், அதே மாதிரி வந்து இது சின்ன சின்ன லோயர் லெவல் என்டிட்டிஸை மல்டிபிள் என்டிட்டிஸை கம்பைன் பண்ணி சிங்கிள் ஹையர் லெவல் என்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அது மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. நெட்ஒர்க் சப்ஜெக்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த TCP/IP மாடல் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேஷ் லேயர். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ப்ரெசன்டேஷன் லேயர் தான். பட் இந்த இடத்துல க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். TCP/IP மாடல்னு சொல்லி க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. TCP/IP மாடலில் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எந்த லேயரோட ஃபங்க்ஷன்? அப்போ இந்த இடத்துல ஆன்சர் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ஆப்ஷன் டி அப்ளிகேஷன் லேயர் தான் கரெக்ட். பிகாஸ் TCP/IP மாடலில் 4 லேயர்ஸ் இருக்குது. டேட்டா லிங்க் லேயர், அதாவது ஃபிசிக்கல் லேயரும் டேட்டா லிங்க் லேயரையும் கம்பைன் பண்ணி லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் லேயர், நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், லாஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரையும் அப்ளிகேஷன் லேயரையும் கம்பைன் பண்ணி தான் இந்த இடத்துல அப்ளிகேஷன் லேயர் ஒர்க் ஆகும். ஜென்ரலாக 4 லேயர்ஸ் தான் TCP/IP மாடலில். அப்போ இந்த இடத்துல TCP/IP மாடல்னு க்வெஸ்சனில் இருக்கிறதுனால என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் அப்ளிகேஷன் லேயர் தான். சப்போஸ் இந்த இடத்துல க்வெஸ்சனில் OSI மாடல், இந்த OSI மாடல் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விச் லேயர் அப்படி கேட்டாங்க அப்படின்னா
answer presentation layer. OSI model 7 layers இருக்கும். அதுல encryption decryption எந்த லேயரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா presentation layer தான் OSI model எழுதியிருக்கேன். இப்போ data link layer அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் converting bit to frames, error control, flow control, frame synchronization and addressing. These are the functions of data link layer. Next, network layer. Network layer OSI model தான் இருக்கு. இதே வந்து TCP IP model அப்படின்னா இன்டர்நெட் லேயர் அப்படின்னு வரும். நெட்வொர்க் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் ரூட்டிங், லாஜிக்கல் அட்ரஸிங், இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் OSI மாடல்லையும் உண்டு, TCP IP மாடல்லையும் உண்டு. டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங், செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி, கனெக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேயர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் இருந்தால் TCP IP மாடல் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் விச் லேயரோட ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஆன்சர் அப்ளிகேஷன் லேயர். OSI மாடலும் கொஸ்டின் கொடுத்துட்டு எந்த லேயரோட ஃபங்க்ஷன் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் சின்டாக்ஸ், ஃபார்மட் கன்வர்ஷன், என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன், கிராமர் நெகோசியேஷன், டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரஷன், இது எல்லாமே ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ். இட் இஸ் த சிக்ஸ்த் லேயர் ஆஃப் OSI மாடல். இதில் டிசிபி ஐபி மாடலில் ப்ரெசன்டேஷன் லேயர் வராது, அப்ளிகேஷன் லேயர் தான் ரெண்டு லேயரோட ஃபங்க்ஷனையும் செய்யும். இன்னொரு வீடியோவில் நமக்கு டிசிபி ஐபி மாடல், OSI மாடல், இதோட டிஃப்ரென்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ், லேயரோட ஃபங்க்ஷன்ஸ், இதில் எல்லாத்தையும் இன்டெப்த்தாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு பண்ணோம். டிசிபி ஐபி மாடல்னு கொடுத்துருந்தா இந்த இடத்துல என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கு அப்ளிகேஷன் லேயர், OSI மாடல் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் ப்ரெசன்டேஷன் லேயர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 21. இந்த கொஸ்டின் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஹேஸ் சேம் எக்ஸ்பிரசிவ் பவர் வித் ரிகார்ட் டு ரிலேஷனல் கொரி லாங்குவேஜ். ரிலேஷனல் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது எஸ்கியூஎல் தான். எஸ்கியூஎல் தான் ரிலேஷனல் கொரி லாங்குவேஜ். எஸ்கியூஎல் எக்ஸ்பேண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது செட் 2011 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் ரிலேட்டட் வித் ரிலேஷனல் கொரி லாங்குவேஜ் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி அண்ட் டி, தட் இஸ் ரிலேஷனல் அல்ஜீப்ரா அண்ட் டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு சேஃப் எக்ஸ்பிரஷன். ஆப்ஷன் சி கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் டி, ரிலேஷனல் அல்ஜீப்ரா அண்ட் டப்பிள்ஸ் ரிலேஷனல் கால்குலஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு சேஃப் எக்ஸ்பிரஷன். Both C and D are true. Next question, 22. In the question, compiler design subject lende ketirukanga. Replacing the expression, or expression kuduthirukanga, by or value kuduthirukanga, is known as. Answer, 4 option kuduthirukanga. The correct answer enna appadina, constant folding da. Eppadi appadina, கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீப்ளேசிங் த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் டூரிங் கம்பைலேஷன். இதில் டெஃபினேஷன் தான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், 4×2-14. இது என்ன பண்ணியிருக்காங்க, இதோட ஆன்சரில் இந்த 4ங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை இதை வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4×2 8, 4×, இது வந்து காமன், 4×14 மல்டிப்ளை பண்ணால் 56 ஆன்சர். இப்போ ரீப்ளேசிங் த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் டூரிங் கம்பைலேஷன், கம்பைலேஷன் அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும், அதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். இண்டக்ஷன் வேரியபிள்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ வேரியபிள் தட் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு பை எ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆன் எவ்ரி ஐட்ரேஷன் ஆஃப் ஏ லூப்.
ஒவ்வொரு ஐட்ரேஷன் லூப் ஐட்ரேஷன்லையும் லூப்போட வேல்யூ அதாவது அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதும் சேம் ஃபிக்ஸட் வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா இண்டக்ஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா காஸ்ட்லி ஆப்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சிம்பிள் ஆப்ரேட்டரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி போட்டால் பவர், இதுக்கு பதிலாக என்ன சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் ஸ்டார் போடும். இது ஒரு ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ் ஆப்ரேட்டர் போடலாம். ஸ்டாரோட ப்ளஸ் அப்படிங்கிறது லெஸ் ஆப்ரேஷன் தான், அதனால் இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ரீப்ளேசிங் காஸ்ட்லி ஆப்ரேட்டர்ஸ் பை சிம்பிள் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி கோட் ரிடக்ஷன். ரெடியூஸ் த கோட் இன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் சாஃப்ட்வேர்ஸ். கோடை வந்து ரிடக்ஷன் பண்ணுறது தான் வந்து கோட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.